இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பிரதமர் அன்வரை இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை இந்திய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். இந்திய தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் கிளை வளாகத்தை மலேசியாவில் அமைப்பதற்கான வசதி குறித்த தமது கடப்பாட்டையும் அன்வார் தெரிவித்தார். இரண்டு நாள் வருகை மேற்கொண்ட மலேசியா வந்துள்ள ஜெய்சங்கர் புத்திரஜயாவில் பிரதமர் அலுவலகத்தில் நேற்று பிற்பகல் மணி 2:30 அளவில் அன்வாரை சந்தித்தார். பிரதமருடனான அவரது சந்திப்பு சுமார் 1 மணி நேரம் நடைபெற்றது. வர்த்தகம், அறிவியல், தொழில்நுட்பம், கல்வி, விவசாயம், சுற்றுலா, தற்காப்பு, இலக்கவியல் மற்றும் மியான்மர் மீதான வட்டார விவகாரங்கள் குறித்தும் அன்வாரும் ஜெய்சங்கரும் கருத்து பரிமாற்றம் செய்து கொண்டதாக பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டது. அரிசி பற்றாக்குறையை மலேசியா எதிர்நோக்கிய வேளையில் நாட்டிற்கு உதவி வழங்கிய பிரதமர் நரேந்திர மோடியின் நடவடிக்கைக்காக அன்வார் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டதோடு இந்தியாவில் இருந்து விவசாய பொருட்கள் ஏற்று இறக்குமதிக்கான வசதிகளையும் ஏற்படுத்தி தருவார் என நம்பிக்கை தெரிவித்தார். இதனிடையே அடுத்த ஆண்டு மலேசியா தலைமை ஏற்கவிருக்கும் ஆசியானுடனான நட்புறவை மேலும் வலுப்படுத்திக் கொள்வதற்கும் இந்தியா திட்டமிட்டுள்ளதோடு இந்தியாவுக்கு வருகை புரியும்படி அன்வாருக்கான மோடியின் அழைப்பையும் ஜெய்சங்கர் மறு உறுதிப்படுத்தினார். கோலாலம்பூரில் ஆடம்பர அடுக்குமாடி வீட்டை இணைய மோசடி நடவடிக்கைக்கு பயன்படுத்தி வந்த கும்பல் அம்பலமானது. கோலாலம்பூர் ஜாலானியோ தண்டலில் உள்ள ஆடம்பர அடுக்குமாடி வீடு ஒன்றை வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் இணைய மோசடி நடவடிக்கைக்கு பயன்படுத்தப்பட்டு வந்ததை போலீசார் கண்டுபிடித்தனர். இம்மாதம் 25ஆம் தேதி மாலை மணி 4:30 அளவில் அந்த ஆடம்பர அடுக்ககத்தில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் போது அந்த கும்பலின் நடவடிக்கை கண்டுபிடிக்கப்பட்டதாக கோலாலம்பூர் குடிநுழைவுத்துறையின் இயக்குநர் வான் முகமது சஃபி வான் யூசுப் தெரிவித்தார். அந்த அடுக்ககத்தில் வெளிநாட்டினர் இணைய சேவையை பயன்படுத்தி வருவதாக பொதுமக்களிடம் இருந்து புகார்களை பெற்றதைத் தொடர்ந்து அங்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. கோலாலம்பூர் குடிநுழைவுத்துறை, புத்திரஜயாவில் உள்ள குடிநுழைவுத்துறையின் தலைமையகம் மற்றும் சிறப்பு வியூக அதிகாரிகள் உட்பட 36 பேர் இந்த சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டனர். 28 பேரிடம் பரிசோதனை நடத்தப்பட்டதாகவும் அவர்களில் 6 சீன பிரஜைகள் என்பதோடு எஞ்சியோர் வங்காளதேச பிரஜைகள் என வான் முகமது கூறினார். வேனிலிருந்து கீழே விழுந்து 3 வயது சிறுமி மரணம், தாயின் காதலன் கைது. வேனிலிருந்து கீழே விழுந்ததால் கடந்த 5 நாட்களாக உயிருக்கு போராடி வந்த 3 சிறுமி மரணம் அடைந்தது தொடர்பில் விசாரணைக்கு உதவுவதற்கு அந்த சிறுமியின் தாயின் காதலன் என நம்பப்படும் ஆடவன் ஒருவன் போலீசார் கைது செய்தனர். வாகனத்திலிருந்து கீழே விழுந்ததால் அந்த சிறுமி போர்டிக்சன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக மார்ச் 24ஆம் தேதி இரவு மணி 10:05 அளவில் தெலுக்கெமாங் போலீஸ் நிலையத்திலிருந்து புகாரை பெற்றதாக போர்டிக்சன் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டெண்டன்ட் ஐதிஷா முகமது தெரிவித்தார். மார்ச் 15ஆம் தேதி இரவு மணி 8:30 அளவில் ஒரு கடைக்கு அருகே வேன் நின்றதாகவும் அதன் கதவை 38 ஆடவர் திறந்த போது அந்த சிறுமி கீழே விழுந்ததாக கூறப்பட்டது. உடலின் பல பகுதிகளில் காயத்திற்கு உள்ளான அந்த சிறுமி சிரம்பான் துவாங்குஜாஃபர் மருத்துவமனையில் நேற்று மாலை மணி 6:05 அளவில் மரணம் அடைந்ததை தொடர்ந்து அதன் மரணத்தில் தொடர்பு இருப்பதாக கூறப்படும் ஆடவன் நேற்றிரவு 8:30 அளவில் கைது செய்யப்பட்டதாக ஐடிஷாம் தெரிவித்தார். நோன்பு பெருநாள் உட்பட நாட்டின் பிரதான அனைத்து பெருநாட்களிலும் இலவச டோல் கொள்கையை அரசாங்கம் தொடரும். அடுத்த மாதம் கொண்டாடப்படவிருக்கும் நோன்பு பெருநாள் உட்பட இவ்வாண்டு முழுவதிலும் நாட்டில் கொண்டாடப்படும் அனைத்து பெருநாட்களிலும் இலவச டோல் கட்டண கொள்கையை அரசாங்கம் தொடரவிருப்பதாக பொதுப்பணி அமைச்சர் ஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலங்கி தெரிவித்திருக்கிறார். சொந்த வாகனங்களான அதாவது முதல் பிரிவு வாகனங்களுக்கு இவ்வாண்டு முதல் டோல் இலவச சலுகை கட்டணம் அமல்படுத்தப்படவிருப்பதாக அவர் கூறினார். வர்த்தக வாகனங்கள் உட்பட இதர வாகனங்களுக்கு டோல் கட்டணம் விலக்கு அளிக்கப்படவில்லை என நாடாளுமன்றத்தில் பக்கத்தான் ஹரப்பான் ராசா நாடாளுமன்ற உறுப்பினர் சாக்கி சின் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது அலெக்சாண்டர் நந்தா இவ்வாறு தெரிவித்தார். கடந்த ஆண்டு இலவச டோல் கட்டண செலவுக்காக 206.19 மில்லியன் ரிங்கெட் இழப்பீட்டை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டதாக அவர் தெரிவித்தார். அவற்றில் சீன புத்தாண்டு தின கொண்டாட்டத்தின் போது 41.21 மில்லியன் ரிங்கெட்டும், நோன்பு பெருநாளின் போது 80.07 மில்லியன் ரிங்கெட்டும், தீபாவளியின் போது 42.31 மில்லியன் ரிங்கெட்டும்
மற்றும் கிறிஸ்துமஸ் தினத்தின் போது 42.60 மில்லியன் ரிங்கிட்டும் இதில் அடங்கும். 500,000 டன் மெட்ரிக் வெள்ளை அரிசியை மலேசியாவுக்கு ஏற்றுமதி செய்யும்படி இந்தியாவிடம் மலேசியா விண்ணப்பிக்கும். 500,000 டன் மெட்ரிக் வெள்ளை அரிசியை மலேசியாவிற்கு ஏற்றுமதி செய்யும்படி அரசாங்கம் இந்தியாவிடம் விண்ணப்பிக்கும் என விவசாயம் மற்றும் உணவு உத்தரவாத அமைச்சர் முகமது சாபு தெரிவித்திருக்கிறார். விரைவில் இந்தியாவிடம் அரசு தந்திர ரீதியில் இதற்காக அதிகாரப்பூர்வமாக விண்ணப்பம் செய்யப்படும் என அவர் கூறினார். இதற்கு முன் 170,000 டன் மெட்ரிக் வெள்ளை அரிசியை சிறப்பாக ஏற்றுமதி செய்த இந்திய அரசாங்கத்திற்கு தாம் நன்றி தெரிவித்துள்ளதாக முகமது சாபு கூறினார். இரு வெளிநாடுகளுக்கும் இடையிலான நட்புறவை அடையாளமாக பாஸ்மதி அல்லாத 170,000 டன் மெட்ரிக் வெள்ளை அரிசியை ஏற்றுமதி செய்வதற்கு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி இந்தியா சிறப்பு அனுமதி வழங்கியது. அரசாங்கத்திற்கும் அரசாங்கத்திற்கும் இடையிலான சிறப்பு ஏற்றுமதி ஒதுக்கீடு திட்டத்தின் கீழ் 100,000 டன் மெட்ரிக் வெங்காயத்தின் ஏற்றுமதி அனுமதி வழங்கும்படி இவ்வாண்டு தொடக்கத்தில் இந்தியாவிடம் அதிகாரப்பூர்வமாக மலேசியா விண்ணப்பித்துள்ளது. இங்கு வருகை புரிந்த இந்திய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய போது முகமது சாபு இத்தகவலை வெளியிட்டார். மலையேறும் போது காணாமல் போன ஆடவர் இறந்து கிடந்தார். ஷாலாம் செக்ஷன் U16 உள்ள மலைக்கு அருகே காணாமல் போனதாக கூறப்பட்ட 64 வயதுடைய ஆடவர் ஒருவர் இறந்து கிடந்தார். அவரது உடல் நேற்றிரவு 7:50 கண்டுபிடிக்கப்பட்டதாக ஷாலாம் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் முகமது இக்பால் இப்ராஹிம் உறுதிப்படுத்தினர். அந்த ஆடவர் நேற்று காலை 9:30 தனியாக அந்த மலைக்கு நடந்து சென்றது விசாரணையில் தெரிய வந்தது. வீட்டிற்கு திரும்புவதற்கான வழியை தவறவிட்டதால் சிரமப்படுவதாக அந்த நபர் தனது மகனுக்கு 3:43 தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து புக்கிட் ஜெலுத்தோங் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தைச் சேர்ந்த தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவினர் தேடும் நடவடிக்கையை மேற்கொண்டனர். அந்த ஆடவர் மரணமடைந்த நிலையில் பொதுமக்களில் ஒருவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவரது உடல் சப பரிசோதனைக்காக ஷாலா மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக முகமது இக்பால் கூறினார். குடியுரிமை மீதான விவாதத்தில் பங்கேற்க அனைத்து எம்பிக்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்படும். சைஃபுதீன். குடியுரிமை மீதான விவாதத்தில் பங்கேற்பதற்கு அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நாடாளுமன்றத்தின் அடுத்த கூட்டத்தில் வாய்ப்பு வழங்கப்படும் என உள்துறை அமைச்சர் சைஃபுதீன் அசதியோன் இஸ்மாயில் தெரிவித்திருக்கிறார். நடப்பு நாடாளுமன்ற கூட்டம் கிட்டத்திட்டமிட்ட காலத்திற்கு ஏற்ப நேற்று முடிவுற்ற போதிலும் குடியுரிமை மீதான மசோதா முதல் இன்று 2வது வாசிப்புக்கு முடிவுற்றதாக அவர் தெரிவித்தார். எதிர்வரும் ஜூலை மாதம் நடைபெறும் அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தில் குடியுரிமை மீதான விவாதத்தில் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்பதற்கு நாங்கள் வாய்ப்பு வழங்குவோம் என அவர் கூறினார். குடியுரிமை மசோதா மீதான விவாதங்களுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கப்பட வேண்டி இருப்பதாக சைஃபுதீன் தெரிவித்தார். 2 டிரெய்லர் லாரிகள் கோர விபத்திற்கு பின் பள்ளத்தில் விழுந்தன, ஓட்டுநர் மரணம். வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் 255வது கிலோமீட்டரில் 2 கனரக வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்தில் லோரி ஓட்டுநர் ஒருவர் கருகி மாண்டார். இந்த விபத்து தொடர்பான தகவல் கிடைத்தவுடன் ரெம்பாப் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தை சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் 26 உறுப்பினர்கள் சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு சென்றனர். காலியான கொள்கலனை ஏற்றி சென்ற ஒரு டிரெய்லர் லோரியும் மற்றொரு லோரியும் விபத்துக்குள்ளான பிறகு அந்த 2 லாரிகளும் 10 மீட்டர் ஆழத்தில் உள்ள பள்ளத்தில் விழுந்தன. அவற்றில் கொள்கலன் ஏற்றியிருந்த லோரி தீப்பிடித்து எரிந்ததில் இருக்கையில் சிக்கிக்கொண்ட 30 வயதுடைய ஓட்டுநர் பரிதாபமாக கருகி மாண்டார். தீயணைப்பு படையினரின் உதவியோடு அவரின் உடல் மீட்கப்பட்டது. கெடாவில் தேங்காய் பால் அரைக்கும் இயந்திரத்தில் சிக்கி இளம் பெண் கையில் காயம். கெடா பென்டாங் கம்போங் பாடாங் டுரியானில் உள்ள வீடொன்றில் தேங்காய் பால் அரைக்கும் இயந்திரத்தில் சிக்கியதில் 18 வயது பெண் ஒருவர் கையில் பலத்த காயங்களுக்கு இலக்கானார். நேற்றிரவு 9:11 அச்சம்பவம் தொடர்பில் அவசர அழைப்பு கிடைத்ததை பென்டாங் தீயணைப்பு மீட்பு நிலைய தலைவர் முகமது இசான் இம்ரான் இஜானி உறுதிப்படுத்தினர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு மீட்பு படை வீரர்கள் 15 நிமிடங்களில் சம்பந்தப்பட்ட பெண்ணின் கையை இயந்திரத்திலிருந்து விடுவித்தனர். அதன் பின்னர் மேல் சிகிச்சைக்காக அப்பெண் அலோஸ்டார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். மூளையில் அவசர அறுவை சிகிச்சைக்கு பின் சத்குரு மருத்துவமனையில் இருந்து வெளியேறினார். மூளையில் அவசர அறுவை சிகிச்சை செய்த பின் டெல்லி மருத்துவமனையில் இருந்து சத்குரு வெளியேறுவதற்கு அனுமதிக்கப்பட்டார்.
பல வாரங்களாக கடுமையான தலைவலியினால் அவதியுற்று வந்ததை தொடர்ந்து சத்குருவுக்கு மார்ச் 17 தேதி மூளையில் அவசரமாக அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. உயிருக்கு மிரட்டலை ஏற்படுத்தக்கூடிய மூளை இரத்த கசிவு காரணமாக அப்பல்லோ மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் வினீத் சூரியின் ஆலோசனையின் பேரில் அவருக்கு மூளையில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. ஈஷா அற நிறுவனத்தின் தோற்றுவிப்பாளருமான சத்குரு ஜக்கி வாசுதேவ் மருத்துவமனையில் இருந்து வெளியேறும் காணொலியை பிடிஐ செய்தி நிறுவனம் வெளியிட்டது. நீண்ட காலமாக தமக்கு இருந்து வந்த தலைவலியை பொருட்படுத்தாமல் இருந்து வந்ததாகவும், ஆனால் நிலைமை மோசமானதால் வேறு வழியின்றி மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதற்கு முன்வந்ததாக சத்குரு தெரிவித்தார். அறுவை சிகிச்சைக்கு பிறகு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அவர் வெளிப்படுத்தியதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். அவரது மன உறுதியின் காரணத்தினாலேயே அறுவை சிகிச்சைக்கு பின் விரைந்து மருத்துவமனையில் இருந்து வெளியேறும் சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாக மருத்துவர்கள் கூறினர்.